Sinora, Tunimula, Rakaparangama. And Amare, and the paper level, Sidi Putrina, on a Tinor, Tunimula, Ragan, Rinjaka, Alia, and then Ala, the Pacatla, Kill a Cadasil on the Patanaka, Razal, Parpu, Milan, Ruta, Poron, Paper, Sidilon, Pertinella, Paper, Padicura, Padicura, Sinora, Patti Portraca, the Pata, Tennis, Chavala, other than Moda Pacatla Poranga, the Lana, Pacatla, Tiki Putranga, Raman, Kimana, Pertinic Munde, Nala, Pacatla Portranga, only the Moda Pacatla is the Port of ஏன் வந்து இத முத பக்கத்துல போடுறாங்கன்னா இவர் துணை முதல்ல ராணார்னா தான கட்சிக்குள்ள வந்து பூகம்பம் வெடிக்கும் வெடிச்சு கட்சி ரெண்டு துண்டா போகும்ல அதுக்கு தான் இப்ப முத பக்கத்துல போட்டு வச்சிருக்காங்க இதுக்கு அண்ணே வந்து துணை முதல்வர் ஆகுறதுல எங்க பூகம் வருது இதுனா ஜப்பான்ல பூகம் அடிக்கடி வரதுக்கு அதெல்லாம் ஒண்ணு வராதுங்க இல்ல நல்ல நார்மலா இருக்குதுங்க இங்க அண்ணா பெருமாளே என்னடா பெருமாளே விஷயம் தெரியாம நீ பேசிட்டு இருக்கற இப்ப இவர் துணை முதல்வர் ஆகணும்னா ஏற்கனவே வெயிட்டிங்ல இருக்காங்க ஒருத்தவங்க இவங்க அக்கா எம்பி அவங்களுக்கு வந்து கடுப்பாகுமா ஆகாதா இங்க பாருங்க நான் ஏற்கனவே சொன்னதா இதால திரும்ப வந்து வார்னிங் பண்றேன் அக்கா பத்தி பேசாதீங்க ஏண்டா எங்களுக்கு என்ன பேசணும்னு ஆசையாடா இத பத்தி நடக்குற பிரச்சனைகள் நடக்குது பிரச்சனை நடக்கும்போது பேப்பர்ல போடுறாங்க பேப்பர்ல போடும்போது நான் வந்து சொல்ல வேண்டியதா போகுது நாங்க என்ன செய்யறது இப்ப இவங்க அக்காவை எடுத்துக்கோங்கனே 2007ல இவங்க கட்சிக்கு வந்திருக்காங்க ஆமா கட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம்னே அவங்க கட்சியோட மகளிரணி தலைவி அந்த செயலாளர் அப்படின்ற அந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு 8 வருஷம் ஆச்சு 2015 தான் வந்தாங்க சரி அப்ப ஒரு 8 வருஷம் ஆக வேண்டியதானே அரசியல்னா அப்படி தான படிப்படியா வரணும் என்ன நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் படிப்படியா வளரணும் தான் ஆனா இவங்க சின்னவருக்கு அந்த மாதிரி படி எதுவுமே இல்லையே டைரக்ட்டா அப்படி சரட்டன்ல மேலே ஏறி வராரு அப்படி லிஃப்ட்ல ஏறிட்டாரா கரெக்ட்டா நீங்களே சொல்லிட்டீங்க அதாவது அக்கா வந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னாங்க லிஃப்ட் கட்டல நாங்க படி தான் கட்டி இருந்த கட்சிக்குள்ள அந்த படி ஏறி அக்கா வந்தாங்க இப்போ அண்ணன் வந்த காலத்துல லிஃப்ட் கட்டிட்டோம் லிஃப்ட் ஏறி அண்ணன் வந்துட்டாரா அவ்வளவுதான் பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க 2019ல தானே கட்சிக்குள்ள வந்தாரு அந்த வருஷத்துல இளைஞரணி செயலாளர்னு போஸ்டிங் கொடுத்தாங்க 21ல இவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க ஆனா இவங்க அக்கா அது அவங்க தாத்தா நின்னு அதே ஊதியெல்லாம் கொடுத்திருக்காங்க ஆமா ஆனா இவங்க அக்காக்கு அப்படி கொடுக்கலனே நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும் இப்ப 2007ல வந்தாங்களா 19 கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் 2019ல தான் தேர்தல்ல போட்டி போடுறதுக்கே அந்த அம்மாக்கு வாய்ப்பு கிடைச்சு அப்ப சும்மா ஒரு பதவியை மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் தான் மக்களுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டவே செஞ்சிருக்காங்க ஆமாண்ணே அதாவதுங்க அது அப்படி கிடையாது இப்ப மகளிர் அணி தலைவர் அக்கா வந்திருக்காங்களே அப்ப வந்து எப்படி எல்லாம் செயல்படலாம் இப்ப நம்ம ஒரு பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் அங்க வந்து தெரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்காங்க சின்னவரும் வந்து சும்மா கிடையாதுங்க அவர் வந்து சினிமா நடிச்சிருக்காருங்க மக்களுடைய மனதை அப்படியே காந்த மாதிரி இழுத்துருக்காருங்க அது எப்படி வந்துட்டு நீங்களும் சரி உங்க சின்னவரும் சரி சென்னை சிட்டியில அப்படியே பக்கத்துலயே இருந்துக்கிறீங்க உங்க மாமா பையனா யார் ஒருத்தர் அவருக்கும் சென்னையிலேயே மத்திய தேதியை கொடுத்துருக்கீங்க ஆனா உங்க அக்காவுக்கு மாத்திரம் கடகோடியில போய் தூத்துக்குடியில போய் சீட்டை கொடுத்துருக்கீங்க அதாவதுண்ணே சென்னையை பாத்துக்கிறதுக்கு சின்னவர் இருக்காரு இப்ப தூத்துக்குடி கீழே இருக்கு அத பாத்துக்க ஆள் வேணும் அதனால தான் நாங்க ஒரு ஸ்ட்ராங்கான போல்டான ஆளா இறக்கி விட்டுருக்கோம் அதாவதுனே இப்ப என்ன சொல்றாங்க இவங்க ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அனுபவம் இருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்கல கட்சியில கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ஒரு 16 வருஷத்துக்கு கிட்ட ஆயிப்போச்சு அப்ப இவர் சின்னவருக்கு வந்து இவர் வந்துட்டு துணை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு பதிலா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே ஏன் வந்து அவங்க கிட்ட கொடுக்காம இவர்கிட்ட கொடுக்குறாங்க இவருக்கு அனுபவம் இல்ல இப்பதான் வந்திருக்காரு ஏன் உடனே தூக்கி இவர் கையில கொடுக்குறாங்க அதாவது வரலீங்கன்னா அது வந்து அப்படி பார்க்க கூடாது இப்ப அக்காக்கு ஏற்கனவே துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பதவி இருக்கு அது வந்து கட்சியினுடைய ஆபரேஷன்ஸ் மத்த சிஸ்டம்ஸ்லாம் அங்க போயிட்டு இருக்கு இப்போ இதையும் தூக்கி நம்ம அக்கா கிட்ட கொடுத்தோம்னா பிரஷர் ஓவர் ஆயிருக்குண்ணா ஆனா உங்க ஆள் மாத்திரம் கட்சியோட தலைவராக இருப்பாரு முக்கிய இலாக்கா ஃபுல்லாக கையில வச்சிருப்பாரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருப்பாரு எல்லா விஷயத்தையும் அவர் மாத்திரம் பண்ணுவாரு ஆனா அக்காவுக்கு மாத்திரம் ஏதாவது பதவி கொடுக்க சொன்னா மாத்திரம் அவங்க ப்ரெஷர் தாங்க மாட்டாங்க பிபி அவங்களுக்கு அதிகமா இருக்கு லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்னு சொல்லிட வேண்டியது இவங்க இப்படித்தானே எப்பவுமே இப்படித்தானே பேசிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒண்ணு அதாவது இவங்க கட்சியில எவ்வளவோ சீனியர்கள் இருக்காங்க இவங்க தலைவரை விட மூத்த உறுப்பினர்லாம் கூட இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தாராளமாக கொடுக்கலாம் இப்போ ஒரு ஜனநாயக கட்சின்னா அந்த மாதிரி கொடுக்கும் இவங்க தான் குடும்ப கட்சியாச்சு அதனால வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க சரி இருக்கட்டும் அந்த குடும்ப கட்சியில் கூட யார் சீனியர்னு பார்த்து பொறுப்புகளை கொடுக்க மாட்டாங்க ஆண் பெண் வாரிசை தள்ளி வச்சுட்டு ஆண் வாரிசுக்கு தான் கொடுப்பேங்கிறாங்க ஆனா பேச்சுக்கு பேச்சு மாத்திரம் இவங்க வந்துட்டு சமத்துவம் பெண் உரிமை அப்படி இப்படின்னு பேசுவாங்க ஆனா ஒன்னும் செஞ்ச மாதிரி தெரியல மொத்தத்திலான இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க பெண் வாரிசை ஓரம் கட்டிட்டு ஆண் வாரிசை கொண்டு வந்துட்டாங்கன்னு இப்போ அதுதான் வந்து உண்மை